வணக்கம் நேர்களே உங்களுக்கான நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர் நம்ம அரங்கத்துல பாத்தீங்கன்னா அக்குப்பஞ்சர் மருத்துவருடைய முன்னோடி ஆ சித்தர் அவர்கள் வந்திருக்கார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்வு நெரில் பேராசன் கூட சொல்லலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மரபு அறக்கட்டளை மூலியமா மருத்துவத்தை அனைத்து விதமான மருத்துவத்து மூலியமாக எப்படி நோய்களுக்கு தீர்வு காண்றது அது முக்கியமா அக்குப்பஞ்சர் மூலியமாக எப்படி எளிய முறையில் தீர்வு காண்றது எப்படி அக்குப்பஞ்சர் ஒவ்வொரு கத்துக்கிறது அதை பத்தி ஒரு பயிலரங்கும் நடத்திட்டு வராரு வணக்கம் ஐயா வணக்கம் பாலச்சந்தர் வணக்கம் நேர்களை இந்த தருணத்தில் வந்து எப்படி அக்குப்பஞ்சர் மூலிமா அனைத்து நோய்கள் தீர்வு காணுவது எப்படி அப்படின்னா அக்குப்பஞ்சர் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஐயகன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த அக்குப்பஞ்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அது கொண்டு வந்துட்டீங்க உங்களோட மாணவர்கள் வந்து பல இடத்துல வந்து அக்குப்பஞ்சரோட அந்த நிறுவனத்தை நிலைநிறுத்தி வந்து இருக்காங்க ஆனால் இந்த அக்குப்பஞ்சர் அப்படின்னா என்ன அதை பத்தி உங்க மக்கள் கொஞ்சம் நுணுக்கமா சொல்ல முடியுமையா இந்த அக்கு பங்க்சர் அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு லட்டீன் சொல் தான் அது அது ஆங்கில சொல் கூட இல்ல அது ஆக்கர்ஸ் அப்படின்னா ஊசின் நீடல்னு சொல்லுவாங்க பங்சர்னா குத்துறது அப்படின்றது வந்தது அது சீன மொழியில ஜெங்கீவன் அது வேற பேராகவே இருக்கும் அது ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கு ஆ அக்கு கு அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதணும்னா அதுக்கு கூர் என்று பொருள் அதுக்கு ஆஹ் அப்போ இங்கே அதுதான் வந்து அழகு என்றானது பின்ன அந்த அழகு குத்தல் அப்படிங்கறதெல்லாம் நம்மகிட்டே இருக்கு வேண்டுதல் அதுக்கெல்லாம் குத்துவாங்க அதுவும் இதே அமைப்பு தான் அதுங்கிறது அப்ப கிட்டத்தட்ட நம்முடைய மர்ம கலைன்னு இருக்கு அதுதான் வந்து வர்மம் என்று தெரிந்து போன ஒரு ஓகே அந்த மர்ம கலையிலையும் இதை தான் அடிப்படைகள் இந்த அடிப்படைகள் தான் பல இடங்கள்ல பரவி உலக நாடுகள்ல அது வளர்ந்துருக்கு அது சீனால மட்டும்தான் தான் சில பேர் தெரியும் ஆனா பல நாடுகளுக்கும் இது பரவி சென்று இருக்கு அது இருக்குன்னு இப்ப அதுல இந்த அக்கு முதல்ல தொடக்கத்துல என்னவா இங்க இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம அந்த அளவு குத்தல்லே பார்த்தீங்கன்னா அதில் வலி இருக்குமானால் அத்தனை பேரும் அதை குத்திக்கிட்டு தேர்ல அதில் எல்லாம் தொங்க மாட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போது அதனுடைய அமைப்பே அதுதான் அதில் வலி இல்லாமல் ஏதோ செய்வதற்கான ஒரு பெரிய நுணுக்கம் அதில் இருக்குது இந்த ஊசி குத்துறதுனாவே வலின்னு நினைப்பாங்க அப்படி அல்ல இரண்டாவது இதில் அடிப்படைகள் என்ன அப்படின்னா இந்த முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க இது உண்மையிலேயே இந்த துறையில் வந்து முடிச்சு போடலாம் இந்த முழங்கால கீழ வந்து ஒரு அது தமிழ்ல காலம் என்று சொல்லுவார்கள் நம்ம மர்ம கலையில சித்தர்கள் அத மேலையர்கள் என்ன சொல்றாங்க அத பாயிண்ட் புள்ளி அப்படின்றதா அது கிட்டத்தட்ட அந்த பொருள் குறுகி போயிடும் அப்படிலாம் பேசணும்னா இது ஒரு கால் அப்படிங்கிறது கால் கொள்றதுனால ஆழம் தோண்டிதான் ஒரு கால வைக்கணும் ஒரு நடனும் இதெல்லாம் செய்யணும் அப்ப அது போல அந்த காலங்கள் வந்து இதுக்கு முட்டிக்கு கீழே ஒண்ணு இருக்கும் அதை ஏக்குனீங்கன்னா அது வயிற்று மேல வேலை செய்யும் அது அது நான் சொல்றது வெறும் வேலைங்கிறதுன்னு இல்ல இதுல அறுவை ஒரு மருத்துவம் செய்யும் பொழுது அங்க ஏதாவது அறுவை செய்யணும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல இந்த காலத்தை நீங்க போறோம் அங்க மரத்து போகவும் செய்யலாம் அது போல இந்த அவ்வளவு முன்னேற்றங்கள்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இந்த துறையிலங்கிறது அப்ப இதுதான் அதை வந்து எப்படி கற்றுக்கிறதுக்குன்றதுக்கான வழிமுறைகளை நாங்க அதிகம் சொல்லி தரும் அதுல இரண்டாவது அந்த அக்கு வந்து வேற என்ன அடிப்படைகளை கொண்டிருக்கு அப்படின்னா நம்முடைய உயிராற்றல் எந்த அளவுக்கு வந்து நம்ம உடலில் இயங்குது சுழலுது அப்படிங்கிற அந்த இயக்கத்தை பற்றிய புரிதல் தான் அந்த மொத்த பாடம்ங்கிறதும் அதாவது அதை குறிப்பிட்ட வகையில் ஒரு பனிரெண்டு பிரிவுகளாக பாதைகளாக வகுத்திருக்காங்க அதை ஒரு என்ன நம்ம எளிதாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கணக்குக்காக ஒரு பனிரெண்டு பாதைகளாக இருக்கும் அது அல்லாமல் ஒரு எட்டு பாதைகள் இருக்குது அது அவ்வளவு வழக்கத்துக்குள்ளே கொண்டு வரல அதில் ஒரு ரெண்டு மட்டும் அது முன் நடுக்கோடும் பின் நடுக்கோடும்னு அது ஒரு ரெண்டு சேர்த்து ஒரு பதினான்கு பாதைகள் இருக்கும் இது எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு முன்னூத்தி அறுபத்தி காலங்கள் அந்த காலங்கள்ல தான் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றோம் அந்த முன்னூத்தி அறுபத்தி காலங்கள் அதுல இருக்குங்கிறது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்றும் படிக்கலாம் ஆனா அவ்வளவும் பயன்படுமான்றதுன்றதுதான் இப்போ நம்முடைய வினா இங்க பாடங்கு திட்டத்திலேயே அது தெரிந்து கொள்வதற்கு அது தேவைதான் ஆனா ஒரு சில புள்ளிகளை அல்லது காலங்களை வைத்துக்கிட்டே நம்மால வந்து மருத்துவம் பண்ண முடியும் அது தேர் தேர்வு தான் தேர்ச்சி பெற தேர்ச்சி பெற அந்த தன்மைகள் அதுல வரும் நம்ம இப்போ அதுல அந்த காலத்துல இருந்தே அந்த போர்கள் இதுல எல்லாம் வந்து அவங்க அந்த பட்டறி ஒன்று ஏற்படுது மக்களுக்கு எங்கேயாவது வந்து ஒரு ஒரு காயமோ ஏதோ அல்லது ஒரு அம்போ ஏதோ தைக்கிறத பார்த்துட்டு ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வேற ஏதோ ஒரு வழியோ ஒரு சிக்கலோ தீர்வதை பார்க்கிறாங்க அப்ப இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்ப நம்ம உடலுக்குள்ள ஒன்னோட ஒண்ணு எப்படி ஒரு உறவுல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த அமைப்புன்னு சொல்லலாம் அதுல அப்பாற்பட்டு போனீங்கன்னா அதுல ஒரு ஒரு மெய்யியல் கோட்பாடுகளாக நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அது வந்து நம்ம இங்க எப்படி சித்தர்கள் ஐம்பூத கோட்பாடு வைத்திருக்காங்களோ அங்கேயும் அதே போல ஒரு ஐம்பூத கோட்பாடுன்னு ஒரு சில பெயர்கள் மட்டும் மாறி இருக்கும் அங்கங்கிறது இந்த ஐம்பூதங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்குது அதை கொண்டுதான் நம்ம வந்து ஒரு உலகத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம் இதுக்கு இன்னும் மூலமாக சொல்றது அப்படின்னு சொன்னா அங்க அந்த இன் யாங்ன்ற ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க அது மிக வியப்புக்குரிய செய்தி என்னன்னா அதே ஒரு சின்னத்தை நீங்க நம்முடைய கோயில்கள்ல நீங்க பல கோயில்களில் அது இடம்பெற்று இருக்கு நம்மகிட்டே இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம கண்டிப்பா அது முதல்ல அது ஒரு போர்க்கருவி ஒரு வட்டமா இருந்து ஒரு சின்ன வலையும் கூர் தகடா இருக்கும் அதை கொண்டு எய்து ஒரு போர்க்கருவியா பயன்படுத்துவாங்க ஆஹ் அதையே இப்பொழுது ஒரு பாதியாக பிளக்குறோம் நம்ம அறுந்துக்கிறோம் இது என்னன்னா அதை விட வந்து இன்னும் ஆற்றல் நீங்க எதையும் ஒரு அணு அணுவா பிளந்துட்டு போகும்போது அதனுடைய ஆற்றல் இன்னும் கூட்டிகிட்டு போறதை பார்க்கலாம் அதுதான் இந்த வடிவம் ஒரு பக்கம் குண்டாவும் ஒரு பக்கம் கூராவும் வந்து வளைஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பெரிய கருவி இது என்னன்னா ஒண்ணு செலுத்தணும் அப்படின்றது மேடை இருக்காங்க நீ ஹலோ வணக்கம் ஆ சார் வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க சார்

சங்கம் கழகம்னு இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து இதை முதல்ல உலக அளவில் இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அதான் அந்த முதல் செய்தி அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்னே போட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஆவணம் நீங்கள் இணையத்திலேயே போய் பெஞ்ச் மார்க் ஆஃப் ஈவன் ஓன்றது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டபிள்யூஹெச்ஓ அதை நீங்கள் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயே நீங்கள் தரவிறக்கம் செய்து அதை நீங்கள் படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் நீங்கள் ஓகே அப்போ அதில் அவ்வளோ பெரிய ஆவணத்தை ஏன்றதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறாங்க இது எளிமையான மருத்துவம் மிக குறைந்த செலவில் கூட நம்ம மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் இவ்வளவு பாங்குகள் இருக்கிறதுனால அது உலகம் முழுக்க இதை கொண்டு செல்ல வேண்டியது ஒரு நலத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு வாய்ந்திருக்கிறாங்க இங்கே குறிப்பாக யாரும் இங்கே அதை அங்கீகரிச்சிருக்காங்களாங்கிற போல ஒரு பெரிய செய்தி இல்லை அதுல சில சிக்கல்களும் இருக்கு இப்ப சில யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் அதை எடுத்திருக்கிறாங்க எடுத்து அந்த பாடம் நடத்துறாங்க ஆனா வெறுமனே ஒரு அந்த கலை கல்லூரி நடத்துகிற ஒரு கல்லூரி ஒரு மருத்துவ பாடத்திட்டத்தை நடத்துறதுக்கு உரிமம் அதுக்கு அது அவ்வளவா இல்லை அதுவே ஒரு சிக்கலுக்குரிய செய்தி தாங்கிறது ஆனால் இப்போ அதே போல இந்த பிஎஸ்எஸ்ன்னு இருக்கு பாரத் சேவா சங்கம்னு சொல்லி அது அந்த காலத்திலேயே அரசுனுடைய அந்த சுகாதாரத்துறையோட நலத்துறையோட பேசி ஒப்புதல் பெற்று இப்போ அவங்க மூலமாக தான் நாங்களாம் கூட நடத்துகிறோம் அவங்களுடைய திட்டமே என்னன்னா ஏற்கனவே அதிகம் படிக்க வாய்ப்பில்லாமல் போனவர்கள் வேற தொழில்களில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க கூட இது போன்ற இந்த எளிய ஒரு ஒரு பண் இதை பண்டுவோம்னு சொல்லலாம் இது சிகிச்சைன்னு சொல்கிறது தமிழில் பண்டுவோம்னு சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அது அது அவங்கவுங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது அப்போ நம்முடைய நலத்தன்மை சுகாதாரம் மேம்படுறதுக்கான ஒரு வழின்னு அவங்க அதை நீண்ட காலமா நடத்திட்டு வர்றாங்க அது அந்த வழியில தான் இப்ப நடத்திட்டு வர்றது. இதுக்கு உலகம் முழுக்க ஒப்புதல் இருக்குங்க. அது இங்க குறிப்பா இருக்கணும்ன்ற தேவையும் ஒன்றும் இல்ல. ஓகே சார். ராமன் சார் உங்க கேள்விக்கு நன்றி. மேல் இன்னொரு நேர் லைனர் தான். ஹலோ. ஹலோ. ஆ மேடம் வணக்கம்மா. வணக்கம் சார். நான் கோடமகர்ல சிந்திராமா பேசுறேன் சார். உங்க கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாமா? சரி. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஐயா, யா வணக்கங்க வணக்கங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு கண்ணோட்டம் அது இப்ப சில ஆங்கில மருத்துவர்கள் கத்துக்கிட்டு வராங்க அவங்க ஆங்கில மருந்துகளை பயன்படுத்துறாங்க ஓமியோ படிச்சவங்க வராங்க அவங்க ஓமியோ மருந்துகளை பயன்படுத்துறாங்க இது எதுவும் தெரியாதவங்க வேற எந்த மருந்தும் தேவையில்லைன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் செய்தி சரிங்க அப்புறம் காலை வந்து முட்டிக்கு கீழே வந்து லெஃப்ட் சைடுல தாங்கி அப்படியே வலித்துட்டே இருக்குது சரிங்க அதுக்கு என்னங்க ஏன் பண்ணலாம் ஆஹ் இல்ல இயல்பா நம்ம என்னன்னா ஒரு இரண்டு மூன்று செய்திகளை பாக்கணும் இது வாழ்வியல் தொடர்பான செய்திதான் மருத்துவனாவே வாழ்வியல் தான் அது என்னன்னா உங்களுடைய உணவு முறை சீராக வைக்கப்படணும் இரண்டாவது பயிற்சி முறை இருக்கணும் நீங்க சின்ன பிள்ளைகள ஓடி ஆடி விளையாடுவீங்க அப்போ எல்லாம் இது வரல உங்களுக்கு அதை எப்ப நீங்க கைவிட்டீங்களோ அப்ப எல்லாமே வரும் அப்போ பயிற்சி ரொம்ப தேவையானது பயிற்சின்னு நல்ல இலக்கு இருக்காது அது பார்க்கணும் உழைத்தால் நலமா இருக்கலாம் இதான் உலகில் இருக்கிற கோட்பாடு அப்போ அந்த உழைப்புக்கு மாற்றா பயிற்சி வேண்டும் சரி அது மூன்றாவது பங்கு தான் மருந்து மூன்றாவது பங்கு தான் மருந்து கண்டிப்பா இணைந்தா உங்களுடைய அந்த சிக்கலை வந்து நாங்க நீங்க தீர்க்கலாம்

அப்போ எடை குறைந்த பகுதி மேல வரும் அப்ப நம்ம செலுத்த ஆற்றல் அதை இன்னும் கொஞ்சம் தள்ளுது அது அப்போ இருமடங்கு மும்மடங்கு ஆற்றல் அதுக்குள்ள கூடும் நம்ம ஆற்றலை விட நாம அடிக்கிறத விட அதுல இன்னொரு ஆற்றல் வந்து பெருகி வந்துகிட்டே இருக்கும் அது அது போல அதை பிளந்து அந்த அந்த அதுதான் வந்து நம்ம வளரி இன்னும் சொல்றோம் அதே அமைப்பு தான் வளரி அந்த வலைத்தடியின்னுலாம் சொல்றேன் பூமராங்னு சொல்றோம் அதுவும் அதே கட்டத்தை சார்ந்ததுதான் அது அப்ப அது போல இன்னும் போர்கள்ல நீங்க பார்க்க போனீங்கன்னா அல்லது எளிமையான நிகழ்வுகள்லயே எங்கேயோ போகும்போது போது கால்ல ஏதோ ஒரு கல்லு தடுக்கி நமக்கு அடி விழுது ஆனா நீண்ட நாளா இருந்த ஒரு தலைவலி வலி நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த உறவுகள் தான் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அதுல இந்த அந்த வளையத்தை பத்தி சொல்ல வந்த அந்த இன் யாங்னு அவங்க சொல்லுவாங்கன்னு அதுவும் இங்க இருக்கக்கூடிய அதே நம்முடைய கலைகள்ல இருந்து சித்தர்கள் சொன்னா போல அதுதான் அந்த சிவம் சக்தின்னு பிரிப்பாங்க அந்த சிவ இளங்கம்னு சொல்லுவாங்க அது இலிங்கம் அல்ல தமிழ்ல இளங்கம் இலங்குகிறது நன்றாக இலங்குகிறதுன்னு சொல்றோம் இல்ல அது போல வந்து அது இலங்கம் அது ஒரு அடையாளம் ஒரு குறி அதை கொண்டு அவர்கள் ஒரு பெரிய மருத்துவ கோட்பாடையே முன்வைத்திருக்கிறாங்க இங்க அது ஒரு மருத்துவ கோட்பாடுதான் வெறுமனே ஏதோ தொட்டு கும்பிட்டு வழிபாட்டுக்குரியதுன்றதை தாண்டி அது ஏன் வழிபாட்டுக்குறிதா வைக்கிறாங்கன்னா நாளைக்கு இதை கைவிட்டக்கூடாது போற்றணுங்கிறதுக்காக அந்த வழிபாடா இருக்குது அதனுடைய பொருட்களை புரிந்து சரியா இவங்க பின்பற்றிக்கிறதுக்காக அவங்க வைத்தது அப்போ இந்த இரு வினைகள் தான் வந்து எல்லாருமே பாக்குறாங்க உலக அளவுல எல்லாருக்கும் தெரிந்த கோட்பாடு நீங்க அதை ஒரு ஒட்டுமொத்தமா பாக்கலாம் இங்க இந்த சிவ இலங்கம்னு இருக்கு அங்க இன்னியாங்க இருக்கு இப்ப இந்த குறுக்கம்னு சொல்றோம் கிராஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த கிறித்துவர்கள் பயன்படுத்துறாங்களே அதுக்கும் வந்து ஆண் பெண்ணு தான் பொருள் அது அதே போல் ஒரு முக்கோணம் இருக்குங்க மேல் நோக்கிய முக்கோணம் அதுக்கு இடையில வந்து ஒரு கீழ் நோக்கிய முக்கோணம் போடுவாங்க இதை வந்து ஒரு சக்கரம் அப்படின்றது பேரெல்லாம் வைத்து வழிபாட்டில் வைத்திருப்பாங்க இந்த மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கு பாருங்க அது வந்து ஆண் இந்த கீழ் நோக்கிய முக்கோணம் இருக்கு பாருங்க அது பெண் இதுதான் அந்த சிவப்பு முக்கோணம்னு அந்த தடைக்கு இந்த பிள்ளை கற்றுக்காம இருக்க அந்த கருத்தடைக்கு ஒரு சிவப்பு முக்கோணத்தை போட்டு அது சிவப்பு காட்டுவாங்க அதில் இது பெண் குறி அப்படிங்கிறதுனால அப்போ உலகம் முழுக்க நீங்க இது போல எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த சின்னங்கள் இருக்கு அது இவங்க கிட்ட தான் இருக்கு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குன்றது தான் வந்து அபத்தம் எளிய முதல் முதல்ல தொல் மாந்தர்களுக்கு முதல்ல புரிஞ்சது என்னன்னா ஒரு உலகத்தை பார்த்துக்கிறாங்க உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு எல்லாமே ஆண் பெண்ணா இருக்கு நம்ம ஆண் பெண்ணா இருக்கிறோம் விலங்குகளை பார்த்தா ஆண் பெண்ணா இருக்கு அல்லது வேற நீங்கள் நிலவியல்ல போனீங்கன்னா கூட ஆண்மலை பெண்மலை அதை பிரிக்கிறாங்க அந்த நிலவியலாளர்கள் அப்படி பிரிக்கிறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் இப்போ இந்த கல் கூட நீங்க பேசும்போதே இந்த ஆண்கள் பெண்கள்னு ஊர்ல அது வகை பிரிச்சு பேசுவாங்க ஆமா அப்படி எல்லாவற்றிலையும் எளிதாக புரிய பிரிக்கக்கூடியது எதுன்னா இந்த ஆண் பெண்ணா புரிஞ்சுக்கிறது தான் அப்போ உலகமே இப்படி தான் இயங்குது ஆணுங்கிறவன் அதனுடைய தன்மை வேற பெண்ணுங்கிறது தன்மை வேற ஆனால் இந்த வேறுபட்ட இரண்டும் தான் ஒன்றித்து இருக்கிறது இதுதான் எங்கள் சித்தர்கள் சொல்லுவாங்க அண்டம் பிண்டம்னு சொல்லுவாங்க அண்டமம் பிண்டும் வேறு வேறு தான் ஆனால் அது அவைகள் வந்து எப்பொழுதும் ஒன்றித்து தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறது இது இந்த பார்வை வந்து உலகம் தழுவி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை அது அப்ப இந்த பார்வை மூலம் இது இதே பார்வையே நம்ம முட்டாள்தனம்னு சொல்றதுக்கு அதுல ஒன்றும் இல்லை ஏன்னா இதுதான் நம்முடைய மரபு முன்னோர்கள் அந்த பரம்பரையா அந்த காலத்துல சிந்திச்சாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தேவையில்லைன்னு இன்னைக்கு நம்ம போக போட்டுற வேண்டியது இல்லை ஏன்னா நாமும் அதை விட பெரிய முட்டாள்தனம் பண்றோம்னு சொல்லிடலாம் அப்போ ஏன்னா இன்னைக்கு இதே இந்த ஆண் பெண்ணு சொல்ற இத்தனை சின்னங்கள் காட்டணுமே இவைகளுக்கு என்னையா இத பிளஸ் மைனஸ் இன்னைக்கு வச்சிருக்கிறான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சிருக்கிறான் அவனும் குறியதான் பேசுறான் அப்போ இந்த குறி புரியுமானா அந்த குறியும் புரியும் நமக்கு கண்டிப்பா அப்போ அந்த தொன்மையான ஒரு மொழி அது அந்த மொழியேக்கான ஒரு அடையாளம் அந்த சின்னமா காட்டுறாங்க இப்ப நிறைய அந்த தொல் எழுத்துக்கள்லாம் இருக்கு அதுக்குன்னு சில அறிந்த ஆய்வாளர்கள் போய் இது என்ன மொழி என்ன இல்லையா அது போலதான் இதுவும் அது எல்லாருக்கும் அவனும் ஒரு வச்சுட்டு போறான் இந்த அக்கு பஞ்சர் இந்த முறையில வந்து என்னென்ன நோய்க்கெல்லாம் தீர்வு இருக்கையா ஆஹ் இப்போ நீங்க பாருங்கன்னா அடிப்படையில வழிகளுக்கான தீர்வுகள் அதிகமா இருக்கு முதன்மையா நம்ம சொல்ல போனோம்னா அதே போல நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இதில் நம்ம தனித்தனியாக சொல்கிறதுன்ற ஒன்று இருக்கும் இது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த அமைப்பில் ஒரு பனிரெண்டு உறுப்புகள் இருக்கிறதா ஒரு கணக்கீடு எடுத்துருக்காங்க இந்த பனிரெண்டு உறுப்புகளும் வந்து இந்த ஐம்பூதங்கள் சொல்கிறோமே அதனோட வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அப்போ என்னென்ன பூதத்தோட என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அப்போ எது எது எல்லாம் வந்து சிற ஒழுங்கா சீரா இருந்ததுன்னா உடல் வந்து நல்லா நலமா இருக்கும் அல்லது அதுல மாறுபாடுகள் ஏற்றமோ இறக்கமோ இதுதான் மொத்தமே ஏற்ற இறக்க செய்திகள் தான் நம்ம பேசுறது எல்லாமே இயல்புன்னு ஒண்ணு இருக்கும் நார்மல் இருக்கும் அப் நார்மல் சப் நார்மல் ரெண்டுமே நோய் தான் அப் நார்மலும் சரி சப் நார்மல் சரி அப்படி போயிட்டா அது திரும்பவும் இந்த நார்மலுக்கு எப்படி கொண்டு வர்றது அதுக்கு என்னென்ன உறுப்புகள்லாம் வந்து தாக்க முடிஞ்சிருக்குமோ அதை கணக்கிட்டு கேட்டு அதை சீர் பண்ணீங்கன்னா இந்த உறுப்பும் சரியாகும் இந்த சிக்கலும் சரியாகும் இதுதான் இந்த அடிப்படை பாடம் அப்போ அந்த இரண்டுல இருந்து அது ஐந்து பூதங்களாக அந்த பூதம்ங்கிறது என்னன்னா தமிழ்ல பூத்தல் என்கிற சொல்லிலிருந்து வருதுதான் பூதம் இப்போ இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா அது நீர் பூதம் கிளம்பியது அப்படிங்கிறது அதுல பொருள் அது அப்ப அது போல இந்த பூதங்கள்ன்றது என்னன்னா நம்ம எதே நம்ம பெரியதுன்னு நம்ம நினைச்சோமோ அப்ப நம்ம கணக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஐம்பூதங்கள்னு சொல்லும்போது உலகத்தை சுருக்கிடுறோம் நம்ம இந்த ஐந்தின் மூலமாக உலகத்தை அந்த நம்ம கண்ணோட்டத்துல பார்க்க முடியுது அதை இன்னும் சுருக்கமா ஆண் பெண்ண பிரிச்சு அதுல இன்னும் வந்து எளிதாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்க முடியுதுங்கிறது இப்படி இதனோட இருக்கிற உறவுகள் அதே நேரத்தில் இன்னும் அதில் பாடத்திட்டங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நோய் நீக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்கின்ற இந்த இயற்கை இந்த இயற்கையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த இயற்கையோட நம்முடைய உறவுகள் எப்படி இருக்குன்னு சரியாக சமமாக நம்ம அதனோட இணையா போய்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம நலமாக இருப்போம் நம்ம அதனோட நம்ம எப்போல்லாம் முரண்படுறோமோ அப்போல்லாம் வந்து சிக்கல் வரும் அதுதான் நோயின்னு சொல்கிறது நம்மங்கிறது அப்போ இயற்கையோடு இணைந்து வாழ்வதை பற்றி தான் நம்முடைய தொன்மையான மருத்துவங்கள் எல்லாமே பேசுது ஆமா அதனால மருத்துவன்னு சொல்றதை விட அவங்களை வாழ்வியல் நெறிகள்னு சொல்லிடலாம் இந்த நெறி இல்லாத ஒரு பழ பண்டைய ஒரு மருத்துவம்னு எதுவும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மருத்துவங்கள்ல நெறி இருக்காது அதை பற்றி பேசாது அதுங்கிறது ஆனா நாம அந்த ஒன்னு ஒண்ணு கூடவும் நெறிகள் கொண்டு வரும் இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு கால் பண்ணாங்க வந்து முட்டு மூட்டு வலின்னு சொல்லி கால் பண்றாங்க இப்ப நிஜமா உங்களுக்கு வந்து மூட்டுல தான் அந்த வழியா இல்ல வேற ஏதாவது உடல் பாகத்துல ஏற்பட்டதுனால அது வந்து நாம எதை எதை பாக்குறோமோ அதை உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் ஏன்னா அது பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டதுன்னா நமக்கு தெரியும் அது அல்லன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அறியாமை இருக்கு நமக்குள்ளங்கிறது

எனக்கு வந்து கால முட்டி வலிக்குது சார் என்னால தாங்கவே முடியல அந்த முட்டி வந்து என்ன சொல்றாங்க உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா ஹலோ ஆ கேக்குறீங்க ஆ எனக்கு முட்டி வந்து வீங்கிட்டு இருக்குதுங்க சார் டிவி சார் ஆ சொல்லுங்க கேக்குறாரு எனக்கு வந்து முட்டியில வந்து வீங்கிட்டு சார் நான் வந்து துணி தைக்கிறதுனாலயா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு ஆனா இப்ப டாக்டர் கிட்ட நேற்று தான் போய் நான் பாத்துட்டு வந்திருக்கேன் அதுல வந்து தண்ணி நிக்கிதோ இல்ல கொலஸ்ட்ரா கொழுப்பு சத்தம் என்னவோ சொல்றாங்க அது இந்த அக்கு பஞ்சர்னால சரி பண்ண முடியுமா சார் ஆமாம்மா இதை என்னால சிறப்பாக செய்ய முடியும் உங்க முட்டி வலிய முழுமையாக கூட நம்மளால வந்து குணப்படுத்த முடியும் ஆஹ் அதுக்குதான் நான் அந்த முதல்ல நிகழ்ச்சி தொடக்கத்துல சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு நீங்க உங்க உணவு மாறணும் உங்களுடைய பயிற்சி முறைகள் அந்த வேலை செய்யறதுனால நமக்கு வழி வராதுங்க அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல சார் நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே நான் தெரிஞ்சேன் நல்லது நல்லது அது ரொம்ப நல்லதுதாங்க இப்போ நிலத்துல கூட உடறவங்க வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் தான் வேலை செய்யறாங்க அதனால எந்த வழியும் அவங்களுக்கு வர்றதில்ல அதுதான் தான் சொல்ல வரேன் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யறதுனால வெளியே வராது நம்ம இந்த உணவு சிக்கலாக இருக்கும் நம்முடைய நடைமுறைகள் சிக்கலாக இருக்கும் நீங்கள் தூங்குற நேரமே வந்து தவறாக இருக்கும் நீங்கள் விழிக்கிற நேரம் தவறாக இருக்கும் இப்படி பல்வேறு செய்திகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இதையும் நம்ம மாற்ற முடியும் அதுதான் சொன்னால் உங்களுக்கு முழுமையாக அதை வந்து குணப்படுத்த முடியும் அதற்கு என்னென்னதெல்லாம் சேர்த்து செய்யணும் நம்ம அதுதான் என்ன பண்ணணும் சார் இப்போ ஆ அது நீங்களா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை நீங்க இந்த முடக்கத்தான் கீரை வாங்கி அது ஒரு குழம்பு வைத்து சாப்பிடுற ஒரு பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க அதை அது ரொம்ப நல்லது இரண்டாவது அந்த உணவுல உங்களுக்கு வந்து நல்ல நார் பொருள் இருக்கணும் ஆ இல்ல இல்ல அந்த நார் மட்டும் அல்ல நம்ம பொதுவாவே நம்ம காய்கறிகள் எல்லாத்துலயுமே பழங்கள் எல்லா நார் பொருள் தான் அது இந்த வெறும் இந்த அரிசியில எல்லாம் நார் நாறுதான் இருக்காது அதுக்கு அதுல கொஞ்சம் இருக்கு அது தீட்டி தான் கொடுக்குறாங்க அதை நல்ல அரிசியாக வர்றதில்ல நமக்கு ஆ அப்போ நீங்கள் உங்கள் உணவு கூட பகல் உணவில் கொஞ்சம் ஏதேனும் ஒரு சில பழங்கள் ஒன்று ரெண்டு பழங்கள் அது முழு பழம் இல்லை அதில் ஒரு துண்டு ஒரு நாலு பழம் இருந்ததுன்னா நாலு துண்டு அதே போல பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அது ஒரு சின்ன ஒரு தட்டு இதெல்லாம் உங்கள் உணவு கூட இணையணும் உங்களுக்கு ஆஹ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேக வைத்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லீங்களா அது எதுவாக இருந்தாலும் ஐந்துல இருந்து ஏழு மணி நேரம் ஆகும் அது செரிமானம் எங்க அப்பா வந்து சுகர் இருக்கிறதுனால நானா யோசிப்பேன் சார் இது மாதிரி சுகர் இருக்கிறதுனால நானா யோசிப்பேன் இது மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா அப்படின்றதுனால அதனால அது நாப்பது வயசு நாப்பத்தி நாலு வயசு ஆகுது சார் எனக்கு சரிங்க சரிங்க இல்ல அந்த பழங்கள் சாப்பிடுறதுனால சக்கரை வராது அதுக்கும் இதுக்கும் ஒன்னும் தொடர்பு கிடையாதுங்க நீங்க அத தாராளமா சாப்பிடலாம் எதையுமே ஒரு அளவா சாப்பிடணும்னு ஒரு பழக்கம் வச்சுக்கணும் நம்ம இப்ப இந்த அக்கு பஞ்சர் அப்படின்றதுல வந்தோம்னா முட்டில வந்து என்ன பண்ணுவீங்க சார் ஆஹ் இல்ல அது இதுலயே வந்து இது ஊசி போடுற முறையும் இருக்கு அது ஊசி போடாம கையிலேயே இயக்குற முறையும் இருக்கு கிட்ட ஆனா அதாவது ஒரு சிலருக்கு இது ஊசி போட்டுக்கிறதே பிடிக்காது அவங்க ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க எனக்கு ஊசி எல்லாம் உடம்புல ஏற்படாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வெறும் நாங்க கைகளாலேயே அவங்களுக்கு இலக்குமுறை பண்ண முடியும் அழுத்தம் கொடுத்து ஆஹ் அழுத்தம் கொடுத்து அதையெல்லாம் நீக்க முடியும் நம்ம ஆஹ் அது போல உங்களுக்கு சரியான அந்த உணவு பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுப்போம் என்னென்ன உணவு நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை நெறிமுறைகள்னு இருக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயிற்சியாக கொடுப்போம் நாங்கள் கண்டிப்பா அப்ப அதை வைத்து நீங்க அதுல இருந்து விடுதலை பெறலாம் கண்டிப்பா அம்மா ஃபஸ்ட் ஐயா உங்களுக்கு வந்து பயத்தை போகிட்டார் நீங்க முட்டி வழி நினச்சி இனிமேல் கவலைப்பட வேண்டாம் ஐயோட நம்பர் திரையிலே தெரியுது அந்த நம்பரை பயன்படுத்தி நேர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தீர்வு உண்டு உங்க கேள்விக்கு நன்றிமா இப்போ வந்து அந்த அம்மாவை வந்தோட ஆதங்கம் வந்து என்னன்னா முட்டி போயிடுச்சு இனிமேல் நான் தொழில் பண்ண முடியாதா அது இல்லாம பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை சொல்லி ஒரு காலப்போக்கில் நம்மள ஒரு கிடப்பிலேயே வச்சிருவாங்களா அப்படின்றத அவங்களோட உள்மன இல்ல இல்லை நம்ம அந்த அறுவைக்கு போகாம நம்ம முழுமையாக இவைகளை அந்த ஒரு சில சூழல்கள் தவிர அதாவது இந்த பெரும்பாலும் இப்போ இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னா தசைகள்ல ஏற்பட்டு சிக்கல்கள் தான் இவங்களுக்கு இது இன்னும் ஒரு காலகட்டத்துல வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா இவைகள் போய் எலும்புக்குள்ள பூகும் அப்படி பூந்துட்டா நாம செய்யறதும் கடினம் இப்ப இதெல்லாம் வந்தா ஒரு மூணு நாள் எங்க கிட்ட தங்கிருங்கன்னு முழுக்கவே எடுத்துருவோம் ஆனா எலும்புக்குள்ள போயிட்டுதான் அப்படின்னா முப்பது மாசமும் இருக்க வேண்டியிருக்கும் அதுக்குள்ள வருமன் காப்ப மாதிரி வந்துட்டேன் அது மெருதுவா நீங்க மருந்து சாப்பிட்டு கொண்டுதான் அதெல்லாம் வந்து நீ அது உள்ள போறதுக்குள்ள நம்ம வந்து இதை காப்பாத்திடணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி அது அதுக்கு என்னன்னா ஏன் நிறைய பேர் தயங்குறாங்க அப்படின்னா நான் இப்படியே இருப்பேன் நான் மாற எனக்கு எல்லாம் மாறணும்னு கேக்குறாங்க இல்ல நீங்க மாறினால்தான் உங்க நோய்கள் மாறும் கண்டிப்பா இதுதான் அடிப்படை மருத்துவர் மாற மாட்டார் அவர் கொடுக்குற சிகிச்சை கொடுத்துருக்கோம் அதுதான் சரி ஐயா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 குறுகிய நாட்கள்லயே வந்து அக்கு பஞ்சர் முறையா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல மாணவர்களும் இது கொடுத்துட்டு வர்றீங்க ஒரு சராசரி மனிதர்கள் வந்து கத்துக்கலாமா இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறத வந்து கத்துக்கணும் இல்ல இதுல வந்து நீங்க ஒருவேளை உங்க நலனுக்காக உங்களுடைய ஒரு இதுக்காக அதுக்காக நீங்க கத்துக்கிட்டு வரீங்கன்னா அதை சான்றிதழ்லாம் எதுவும் தேவையில்லை நீங்களா அதை கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு ஒண்ணும் தடை இல்லை அது அந்த சான்றிதழ்னு தான் நாங்க அந்த நிறுவனங்கள்ல இருந்து எல்லாம் அது பெற்று தர்றதுனால கொஞ்சம் கூடுதல் கட்டணமா இருக்கும் அது நீங்க அதெல்லாம் இல்லாம வந்து நான் இதை பற்றி அறிந்து கொள்ளணும்னா ஏன்னா அதுல அந்த வாழ்வியல் நெறிகளை அறிந்து கொள்ளலாம் நீங்க என்ன மருத்துவம் பண்றதுன்றது தெரியலனாலும் எப்படி முறையா வாழறது எப்படி உண்றது எந்த உணவை சாப்பிடலாம் எது தவறான உணவு இந்த புரிதல்கள் அந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா முதல்ல ஏற்படும் உங்களுக்கு அதை கொண்டு நீங்கள் இது போல என்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் அதில் ஒரு இருபது விழுக்காடு யாரும் மருத்துவம்லாம் பண்ணலை போய் வெளியில் பண்ணலை அவங்கவுங்க வாழ்க்கைக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க அது அவங்க வாழ்க்கைக்கு இப்போ சரியாக பயன்படுத்திட்டு போகிறாங்க அது போல வாய்ப்பு அவங்களும் வரலாம் அல்லது ஒரு குறைந்த படிப்பு இருக்கிறவங்க அது எட்டாவது படித்தவங்கன்னா அவங்க ஒரு சான்றிதழ் படிப்பாக இந்த தெரப்பியை படிக்கலாம் அவங்க அதை வைத்துக்கொண்டு ஒரு தெரப்பிஸ்டாக அவங்க இயங்கலாம் எளிமையான ஒரு இதுங்கிறது நம்ம அந்த மருத்துவம்னு சொல்லும்போது நேராக டாக்டராங்கிற போல போகும் அப்படி இல்லை இது தண்ணி தானே காத்துக்கொள்கிறது ஆமா ஆமா அது 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 தெரப்பின்றதுதான் இங்க நம்ம கொண்டு வருது அது பண்டும் சிகிச்சை ஒரு சிகிச்சையாளராக உருவாகலாம் யார் வேணாலும் எட்டாவது படிச்சிருந்தாங்கன்னா வெறும் சான்றிதழ் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு அவங்களுக்கு நாம அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஒரு பத்தாவது படித்திருந்தாங்கன்னா அவங்க டிப்ளமாவுக்கு வரலாம் பட்டய படிப்புக்கு வரலாம் அவங்க பன்னெண்டு பன்னிரெண்டாவது எல்லாம் படித்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு மேல மேற்கொண்டு மேல் உயர் படிப்புக்கு அதுல போகலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து வியாதியை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அது இல்லாம வந்து நமக்கு நாம இந்த வியாதி எப்படி சரி பண்ணிக்கிறது ஒவ்வொரு மனிதரும் இப்பதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வாழ்க்கை அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்குது அதுக்கு அதுக்குங்க மாதிரி சான்றோர்கள் வந்து எங்களுக்கு வந்து வழிநடத்து கொண்டு வரீங்க ரொம்ப பயனுள்ள தகவல் தந்திங்க ஐயா இந்த நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா இல்லை அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்கிறதும் செய்தி அதுதான் நம்ம இது வந்து ஒரு வாழ்வியல் நெறி தான் நம்மளை வந்து வழி நடத்த முடியுமே தவிர வெறும் மருந்துகளோ மருத்துவ முறைகளோ நம்மளை காப்பாற்றாதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அவைகள்லாம் தவறுன்னு இப்போ பேசலை நாமே தான் அதை கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வியல் நெறிகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நோயிலிருந்தும் வெளியே வந்துடலாம் இப்ப எது இதெல்லாம் எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் நம்மால வந்து அவைகளை தீர்க்க முடியும் அதுக்கு தீர்வுகள் உண்டு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கிறோம் அதுக்கு முன்னப்பின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகுமே தவிர அதுல இன்னொன்னு என்னன்னா ஒன்றை நம்ம எடுத்தா அதுல வந்து எப்பயுமே குறியா வேலை செய்வோம் முழு மூச்சா வேலை செய்வோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கவனம் எடுத்து வேலை செய்யும் அது போல உங்க நோய்க்கு வந்த போய் இவங்க யாரும் அந்த கவனம் எடுத்து முடிஞ்சுச்சாலும் பாக்குறது இல்லை ஏதோ ஒரு நேரத்துக்கு போய் யாரையாவது பார்த்துட்டு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி குழப்ப பார்த்துட்டே இருந்தா முடியாது அதனால உங்களையும் நீங்க கவனிக்கணும் முறையா கவனிச்சீங்கன்னா அப்போ நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமாக போய் என்ன வேலை பண்ணாலும் பிழைப்பு நடத்தலாம் தொழில் நடத்தலாம் அப்ப முதல்ல உங்களை சீர்படுத்தீங்க அதாவது சோறு தான் சித்திரத்தை தீட்ட முடியும்ன்றது சித்தர்கள் சொல்றாங்க அதனால சோரை வலுப்படுத்துற வழிகள் தான் நம்ம முதல்ல பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இது வலுவாக இருந்தா நீங்க பல ஆண்டுகள் நன்றாக போய் எந்த தொழிலையும் செய்யலாம் குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம் கண்டிப்பா இதுதான் என்னுடைய செய்தியாகவும் கண்டிப்பா உங்க பயனுள்ள தகவல் தந்தமைக்கு நன்றி 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 வணக்கம் நேர்கள் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதான் இருக்கும் மரபு அற அறக்கட்டளையோட ஸ்தாபகர் ஐயாசி அவர்கள் வந்து பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னார் அக்குப்பர் எப்படி கத்துக்கணும் எப்படி ஒவ்வொருத்தரும் தண்ணே தானே மருத்துவர்கள் ஆக்கிக்கின்றது பல விஷயங்கள் சொன்னாரு நேரில் நீங்கள் தெரியல காணறன ஒரு தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்